அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூரில் எக்காரணம் கொண்டும் நாளை பள்ளிகளை திறக்கக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூரில் நாளை பள்ளிகளை திறக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் திருப்பத்தூரில் எக்காரணம் கொண்டும் நாளை பள்ளிகளை திறக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எவ்வித பணிகளை மேற்கொள்வதற்காகவும் பள்ளிகளை திறக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சிறுத்தை அச்சம் இருப்பதனால் திருப்பத்தூரில் எக்காரணம் கொண்டும் நாளை பள்ளிகளை திறக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூரில் நாளை பள்ளிகளை திறக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எவ்வித பணிகளை மேற்கொள்வதற்காகவும் பள்ளிகளை திறக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எஸ்பி ரெவன்யூ டீம் எல்லாம் அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் அனைத்து துறைகளும் இறங்கியிருக்கிறது. அது குறித்த அது பிடிப்பதற்கான நடவடிக்கை குறித்து கன்சர்வேட்டிவ் ஃபாரஸ்ட் அவர்கள் தெரிவிப்பார். அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறுத்தையோட நியூஸ் கிடைச்ச உடனே வனத்துறையில் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் ஒரு சில நேரத்தில் வந்து வெட்டினரி டீம் வந்துடும். வெட்டினரி டீம் வந்த உடனே நம்ம வந்து அந்த சிறுத்தை பிடிக்கிறதுக்காக எல்லா காரியத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சார், இப்போ அந்த பழுதாய் அடைஞ்சார் இல்லைங்களா, அவருக்கு அரசின் சார்பில் என்ன நிதியுதவி வழங்கப்படுமா சார்? ஆய்வு செய்யப்படும் சார். இப்போ இந்த சிறுத்தை புலி எங்கிருந்து வந்துச்சு, எப்படி இது, அது குறித்து ஆய்வு செய்யப்படும். முதல்ல அந்த சிறுத்தை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கை முதல்ல இருப்போம், பிறகு வனத்துறை அது குறித்து ஆய்வு செய்யும். சரி சார். மேலும் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து தற்போது அச்சத்தில் தான் இருக்காங்க. இது வந்து எந்த மாதிரியான மோட்டிவ்ல வந்து நீங்கள் அதை பிடிக்க போறீங்கன்ற மாதிரி தான் தகவல். வனத்துறை அது குறித்த செயல்திட்டம் வச்சிருப்பாங்க. ட்ராங்குலைசேஷன் யூஷுவலி பண்ணுறோம். ட்ராங்குலைஸ் பண்ணிட்டு அதை வந்து சேஃப் லொக்கேஷனுக்கு ரீலொகேட் பண்ணிடுவாங்க. மேடம், இந்த சிறுத்தை வந்து நகரப்பகுதியில் வரதுக்கான காரணம் என்ன மேடம்? இது மாதிரி இது ஒரு ரேர் இன்சிடென்ட்ஸ் இல்லை, காரணம்னு சொல்ல முடியாது. சில டைம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரேயிங் இன்சிடென்ட்ஸ் நடக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.